ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னையில் பைக் டாக்ஸி ஓட்டிய நாட்கள். ஓகேங்களா, சென்னையில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், ராபிடோ, ஓலா அண்ட் ஊபர் இந்த மூன்று நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி சேவையை வழங்குறாங்க. ஸோ அந்த மூன்று நிறுவனத்தில் நான் வச்சுருக்கிற டிவிஎஸ் எக்ஸில் எந்த நிறுவனம் வந்து அனுமதி கொடுத்தது ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாமே அதிகப்படியாக விளம்பரம் பார்த்தீங்கன்னா ராபிடோ பண்ணியிருப்பாங்க, ஸோ அதனால் ராபிடோ தான் அதிகமாக புக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓலா இருக்குது, ஸோ ஓலாவும் புக் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபர் இருக்காங்க, ஸோ அவங்க அதுவும் புக் பண்ணுவாங்க. இந்த மூன்று நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து என்ன பண்ணிருந்தா உங்களுக்கு வந்து அதில் வர்ற ஆர்டர் ஓகேங்களா வரதான் செய்யும். பட் இருந்தாலும் உங்களுக்கு விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ராபிடோ அதிகமாக பண்ணுறனால ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக ஆர்டர் போகும். ஓகே சரி, ரைட்டு. இப்போ நான் ராபிடோவில் ஃபஸ்ட்டு அதிகமாக விளம்பரம் பண்ணுறதுனால சரி அதில் இது பண்ணி பார்க்கலாம், ஜாயின் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு. என்ன வெரிஃபிகேஷனில் ஃபெயில்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி மாடல் ஆர்சி வந்து அதில் அப்லோட் பண்ணிப்போம், அந்த ஆர்சியோட மாடலுக்கு இந்த வண்டி வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலா போகலாம். ஸோ ஓலாவில் பற்றி நம்ம அதே மாதிரி நார்மலாக ஆன்லைனில் நான் சேரம்பிச்சில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டிங்கன்னா ஆன்லைனில் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் வந்து என்ன ஆகுதுனா ஓப்பன் ஆக மாட்டேன்ட்டு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொன்னார், ஸோ அவர் வந்து ரெஃபர் பண்ணி அது மூலமாக போகும்சில் பார்த்தீங்கன்னா அப்பவும் ஓப்பன் ஆகலை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்சி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னொரு சொன்னார், இன்னொரு வழியில் போகலாம் ப்ரோ, ஆர்சி வந்து நான் இன்னொரு ஓட்டாமல் ஒருத்தர் இருப்பாள் அவரோட ஆர்சியை வண்டியை மாடல் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் மீது எல்லாமே இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க ஓட்டிக்கலாம்னு சொன்னார். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்பேன், ஏன்னா வந்து கஸ்டமருக்கு புக் பண்ண உடனே வண்டி மாடல் அண்ட் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ போகும், ஃபோட்டோலாம் கரெக்டாக தான் போகும், வண்டி மாடல் போக முடிச்சில நான் வந்து எக்ஸலில் போய் நிற்பேன். கண்டிப்பாக வந்து கஸ்டமர் ரிஜெக்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா என் ஐடியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எதுக்கு அந்த ஐடியை நான் க்ரியேட் பண்ணி வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் வந்து விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ எந்த நிறுவனம் நம்மளை பைக் டாக்ஸி வந்து ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம், கொடுத்தா ஓட்டுவோம் இல்லைனா விட்டுருவோம் அப்படின்னு இருந்தேன். சரி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊபர் தான். ஸோ ஊபரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஊபர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஓகே கொடுத்து அப்லோட் பண்ணி அப்ரூவ் கொடுத்துட்றாங்க. பைக் டாக்ஸி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு காலம் வந்துருச்சு ஊபர்லேருந்து, சார் நீங்கள் ஊபரில் பைக் டாக்ஸி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டிவிஎஸ் எக்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கணும். ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு தாட் இருந்துச்சு என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டர் போட முடிச்சில அந்த ஆர்டர் நமக்கு வருது, அதாவது எனக்கு இப்போ நான் ஓட்டுறேன் பைக் டாக்ஸின்னு வச்சுக்கலாம், எனக்கு வருது நான் எடுக்கிறேன், என்னுடைய வண்டி மாடல் போயிடும், என்னுடைய பேர் எல்லாமே போயிடும் ஓகேங்களா. ஆனால் அதே டைம் வந்து அந்த வண்டி மாடலை பார்த்து கேன்சல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ண முடிச்சில் பார்ப்பாங்க கொஞ்சம் ராயலாக லுக்கை போய் இறங்கணும், புக் பண்ணுறது என்னவோ பைக் டாக்ஸி தான் ஆனால் வந்து வண்டி மாடல் பார்ப்பாங்க, இது இந்த வண்டியா அவெஞ்சர்ஸில் போகணுமா இல்லை வந்து ராயல் என்ஃபீல்டில் போகணுமா ஜாவாவில் போகணுமா என்ன மாடல் என்ன கம்பெனி அப்படிங்கிறத பார்த்து போகிற ஒரு குரூப்பும் இருக்குது பைக் டாக்ஸியில் ஓகேங்களா. அது அவங்களுக்கு பிடிச்ச மாடல் வரலன்னா கேன்சல் பண்ணிடுறது ஓகேங்களா. அப்போ நான் ஏன் வண்டி மாடல் பார்த்தாலே தெரிஞ்சு போகிறோம், டிவிஎஸ் எக்ஸ்எல் பிஎஸ் அந்த மாடல் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதான் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பைக் டாக்ஸி ஓட்டமிச்சில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து, ஆனால் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நான் எடுத்த டைம் எப்போ பார்த்தீங்கன்னா பகலில் கிடையாது, காலையில் 4 மணி டைம் ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து நம்ம ஊர்லேருந்து வர்றவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்லேருந்து இறங்குவாங்க, ட்ரெயின்லேருந்து வந்து இறங்குறவங்க எல்லாம் அந்த டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போகணும் ஏதாச்சும் ஒரு வண்டி கிடச்சா போயிடலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஆன் பண்ண முடிச்சில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரைடும் கிடச்சிது, ரைடு பிக்கப் போனேன். ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, அப்புறம் வந்து ஓடிபிலாம் கேட்டு போ இது பண்ணி ட்ராப் லொக்கேஷன் போய் இறக்க ஆரம்பித்தேன், அப்புறம் வந்து காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வாரம் தான் ஓட்டினேன் ஓகேங்களா. ஸோ ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் லாங் டிரைவ் போக முடியாது, அதுவும் நம்ம கஸ்டமர் கூப்பிட்டு போகிறோன்னா கஸ்டமரோட வெயிட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா. ஸோ ஒரு சிலவங்க 50 கிலோ வருவாங்க, 80 கிலோ வருவாங்க, 90 கிலோ வருவாங்க ஓகேங்களா. இப்படி வரமுச்சில் பார்த்தீங்கன்னா என் வண்டி லோடு வண்டி தாங்க, இருந்தாலும் டிவிஎஸ் எக்ஸ்எல் இழுக்க மாட்டேன்ச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இது கஸ்டமர் ரெண்டாவது வந்து வேகமாக போக சொல்லுவாங்க, என் வண்டியில் வேகமாக அழுத்தினா 40க்கு மேலே நான் போகவே மாட்டேன், என் 40 மேலே போனேன்னா என் வண்டியில் போன மாதிரி இருக்காது ஓகேங்களா. ஸோ பைக்கில் போகிறதும் 60-50 போவாங்க நினைக்கிறேன், 50-60 போவாங்க நினைக்கிறேன் பைக் டாக்ஸி ஓட்டம்ஸில் நிறைய பேர். என் வண்டியில் வந்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு சிலவங்க சொல்லுவாங்க வர்றவங்களாம், ஏன்னா ஆர்டர் கேன்சல் பண்ண மாட்றவங்களாம் சொல்லுவாங்க கொஞ்சம் மெல்லாமல் போங்கன்ட்டு, சார் என் வண்டியை கொஞ்சம் மெல்லமாக தான் சார் போகும், அதிகமாக போகாது, நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் என் வண்டியில் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, சரிங்க சார் சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உட்காரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பின்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க, மெல்லமாக தான் வண்டி போகும் ஓகேங்களா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்டர் கேன்சல் ஆகும். பீக் அவரில் காலையில் நான் 8 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற ஆர்டர் எல்லாமே அதிகமாக கேன்சல் ஆகும். ஒன்று பிக்கப் லொகேஷன் போவேன், பாதியில் கேன்சல் ஆகும். ஒன்று ஆர்டர் வரும், எடுத்து அடுத்த நிமிஷத்தில் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டி மாடலை பார்த்து தான். ஏன்னா வந்து அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் போய் இறங்குவாங்க, இல்லைனா ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவாங்க. இந்த மாதிரி டெக்ஸலில் போய் இறங்கினா எப்படி இருக்கும் மனசு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என் வண்டி என்னவோ புது வண்டியாக தான் அந்த டைம் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். வண்டி பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்காது, நல்லா தான் புதுசு லுக்கில் தான் இருக்கும், புது வண்டியில் போகிறமா தான் இருக்கும். நம்ம மனசில் என்னென்ன இருக்குது தெரியுமா? டிவிஎஸ் எக்ஸல் அப்படி நினச்சிக்கிட்டாலே வந்து பார்க்க முடிச்சில் ஒரு அழுக்கு வண்டி, குப்பை, ஒரு மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அதை மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு தாட் கூட இருந்திருக்கலாம், அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுற மைண்டு வந்து இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த வண்டியில் எதுக்கு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு மனசு வந்திருக்கலாம். அதனால் கேன்சல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தேன் இதில் பெரிய ஆர்டர்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா வந்து கஸ்டமர் வேகமாக போக சொல்லுவாங்க, நம்மளால் கொண்டு போய் விடவும் முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி, 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் சின்ன சின்ன ஆர்டர், 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ஓட்டினா நமக்கு ஒரு இன்சென்டிவ், அப்படி ஓட்டினோன்னா ஒரு 10 ஆர்டர் 5 ஆர்டர் பார்த்தா ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு மாதம் ஓட்டினேங்க. கண்டினியூஸாக ஓட்டி பார்த்தேன், நல்லா ஆர்டரும் வந்துட்டு இருந்துச்சு, இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து என்னென்னா, நாளடைவில் வந்து சின்ன ஆர்டர்லேயும் பல்க்கான ஆர்டர் ஆள்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு துணை வெயிட் அதிகமாக உள்ளவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒருக்கா ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் எத்தனை கிலோன்னு தெரில, 90 கிலோவாக தெரில, ஏறி உட்காந்தார். என்ன நான் இருக்கிற என் வெயிட் பார்த்தீங்கன்னா 44 கிலோ இவ்வளோ இருப்பேன், ஓகேங்களா? ஸோ ஏறி உட்காந்து என் முதுகை பிடிச்சார். அந்த வண்டியில் உட்காந்தது தான் சும்மா ஒரு ஆட்டோவில் ஒரு காமெடி வந்துருமா, அந்த ஒரு வடிவேல் காமெடி நினைக்கிறேன், இல்லை விவேக் சார் காமெடியில் ரெண்டு வேறு ஏறி பின்னாடி உட்காருவாங்கள்ல கொஞ்சம் யானை சைஸில், ஏறி உட்கார்ந்தாரும் பார்க்கணும். அப்படியே என்ன எனக்கு முன்னாடி அப்படி தூக்குதில் இட்டா சிரிக்கடா முடியல, என்ன பண்ண தெரில. அட்ஜஸ்ட் பண்ணி அவர் வேறு ஆர்டர் கேன்சல் பண்ணுறதானு தெரிய மாட்டேங்குது. அந்த டைமு எடுத்தாச்சு, அவரும் நம்ம வண்டியில் உட்காந்துட்டார். சரி, நம்ம வண்டியில் உட்கார மாட்டார், எக்ஸல் தானே போக மாட்டார், பார்த்தா நல்லா உட்கார்றதுக்கு அவர் நல்லா அகலமாக இருந்துச்சு போல் உட்காந்துட்டார் ஏறி. சரி, அவருக்கு போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், என் வண்டி அந்த 5 கிலோமீட்டரில் ரேஸ் பண்ண முடிச்சல போக போஞ்சிருக்கோம், ரேஸ் பண்ணுறேன், வண்டி லைட்டாக தான் நகருது, ஓகேங்களா? செம்ம உள்ளுக்கில் நினச்சேன், ஐயோ ஐயோ இன்றைக்கி அவ்வளோதான், வண்டி இன்றைக்கி நொறுங்கிறோம் போல் இருக்குன்னு நினச்சிட்டு வேறு வழி இல்லையேன்னு அவரும் எதுவும் சொல்ல மாட்டேங்காரு. அப்படியே கொண்டு என்ன பண்ணுறேன், 5 கிலோமீட்டர் மெல்லமாக உருட்டிகிட்டே போயிட்டு அப்படியே கொண்டு விட்டு இறக்கி விட்டாச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பைக் டாக்ஸி ஓட்டுறதை அப்படியே விட்டுட்டேன், எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி போட்டலாம், ஏன்னா வந்து வண்டி எடுத்து புதுசுங்க, ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்கும். ஸோ சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அப்புறம் வந்து அடுத்த வண்டி எடுக்கிறதுக்கும் கிடையாது, எடுத்த வண்டியை டியூவில் தான் எடுத்த வண்டி. ஸோ அதனால் பார்த்தேன், சரி நம்ம சேஃப்டி, அப்புறம் வந்து வண்டியோட இப்போ நம்ம எந்தளவுக்கு நம்ம உடம்பு பார்த்துக்குறோமோ அதே மாதிரி வண்டியும் பார்த்துக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வண்டியை வச்சு நம்ம ஓட்ட முடியும், ஓகேங்களா? சரி ரைட்டு போதும்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓடி வச்சுட்டு பைக் டைஸை கம்மி பண்ணிட்டேன் ஓட்டுறத. பட் சின்ன சின்ன ஆர்டர் எடுக்க முடிச்சில வந்து நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு இறக்கி ட்ரக்குன்னு ட்ராப் பண்ணலாம், இறங்கலாம், இது பண்ணலாம். ஆனால் வந்து ஏனிக்ஸ் வந்து ஸ்லோவாக ஏறும், பெரிய லெவலில் ஏறாது, ஓகேங்களா? நம்ம ஜோனுக்குள்ளே சுற்றி சுற்றி சின்ன ஒரு சின்ன சரௌண்டிங் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஓட்டிக்கலாங்க, ஜாலியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபுட் ஆர்டர் எடுக்க மாதிரி அதில் இன்ஸ்டாமார்ட் ஓட்டுற மாதிரி நினச்சிக்கோங்களேன், நம்ம ஜோனை சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம், சின்ன சின்ன ஆர்டர் எடுத்துட்டு ஓட்டி இறக்கிக்கலாம். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு போனால் கூட ஒரு எக்ஸ்ட்ரா 40 ரூபா 50 ரூபா சேர்த்தே கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சிலவங்க டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. காலையில் ஓட்ட முடிச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வண்டியே வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து போகவே மாட்டாங்க பிக்கப் பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா 100 ரூபா டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஆர்டர் போய் போக எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து இருந்தாலும் வந்து என் வண்டி, ஸோ என்னோடய இது, ஸோ வேண்டாம் போ பைக் டேஸை விட்டுடலாம், நம்ம வண்டி வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம மட்டும் ஓட்டிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து மாறி என்னது பைக் டேஸை விட்டுட்டு அப்படியே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் அண்ட் வந்து ஃபுட் டெலிவரி இப்படி மாற்றிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகேங்களா? இதுதான் நான் சென்னையில் ஓட்டின பைக் டேக்ஸோட அனுபவம். ஸோ டிவிஎஸ் எக்ஸல் BS6 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து அலோட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஒரிஜினல் ஆர்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டிக்கலாம், ஆர்சியை மாற்றி போட்டு ஓட்டுனா கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிப்போம். ஸோ அப்படியே ஒருத்தர் எனக்கு ரேப்பிடோவில் போட்டு கொடுத்தாரு, ரைடு நான் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வண்டி மாடல் போயிடும், சும்மாவே வர மாட்டாங்க, வண்டியை பார்த்துட்டு பக்கத்தில் போயிட்டு கேன்சல் பண்ணி கம்ப்ளைண்ட் அடித்தாங்கன்னா அது வேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சேர்த்து விட்டவர் அதில் ஃபுட்டு மட்டும் ஆன் பண்ணி ஓட்டிக்கங்க ப்ரோ சொன்னார். ஸோ அது எதுக்கு தேவையில்லாத ஒன்று, ஃபுட்டுக்காக ஓட்டுறது தான் தனியாக ஆப்பே இருக்குது, எதுக்கு ரேப்பிடாக ஓட்டணும்னு சொல்லிவிட்டு அதையும் விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலாவில் நமக்கு ஜாயினே பண்ணலை, அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த அவ்வளோதான் கதை. இந்த 3 பயோடெக்ஸ் நிறுவனத்தில் 2 ஜாயின் பண்ணோம், 1 ஓட்டினோம், 1 ஓட்டவே இல்லை, அவ்வளோதான், இன்னொன்று தொடவே இல்லை.
ஓகே நண்பா. ஸோ நீங்கள் வந்து இன்னமும் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள், அதில் என்னென்ன அனுபவங்கள் பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. நான் ஓட்டுற வரைக்கும் சின்ன சின்ன ஆர்டர் தாங்க, சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட் அந்த டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் ட்ராப்லாம் போச்சுலாம் பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்கும். ஏன் வண்டியை பார்த்தா யாரும் பெருசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க, எக்ஸ்எல்லாம் ஏதோ ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. அப்படி தான் போய் இறக்கிட்டு இருந்தேன் போயிட்டு. அவ்வளோதான் நண்பா, பெரிய லெவலில் வேறு எதுவும் இல்லை. இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு இவ்வளோ தான். ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.